அஸ்ஸலாமு அலைக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பாஸ்தா பிஸ்ஸா தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் இது வந்து ஓவனில் வைக்கிறதுக்காக ட்ரை எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிவிடுவோம், அப்ளை பண்ணிவிடுவோம். இப்படி இது பண்ணி முடித்தோடனே கொஞ்சோண்டு ரவா, கொஞ்சோண்டு ரவாவை நம்ம இப்படி இப்படி மேலே இப்படி தூவி விட்டுக்குவோம். கொஞ்சமாக போட்டால் போதும் ரவா. போட்ட உடனே நம்ம நான் அதுக்காக இந்த பாருங்க, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மஷ்ரூம், கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆலிவ்ஸ் காய் வச்சுருக்கேன், பாஸ்தா கொஞ்சம் அவிச்சி வச்சுருக்கேன், பாஸ்தா சாஸ், அதுக்கப்புறம் சீஸ், மொசரில்லா சீஸ், மொசரில்லா சீஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா போடுறேன். நான் வந்து மாவு வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் ஆக்டிவ் பண்ணி வச்சுட்டேன். இது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பிஸ்ஸா சாஸ் போடுறேன் பாருங்க, மூணு நாலு சம்மச் போடலாம். ஏன்னா இது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும். மஷ்ரூமும் வெங்காயமும் நான் இப்போ போட போகிறேன், பிளாக் ஆலிவ் போட போகிறேன், மிக்ஸ் ஹாப் போட போகிறேன், போட்டுட்டேன், சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். நமக்கு உரப்புக்கு தேவையானாலும் போட்டுக்கிட்டால் போதும், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு நான் சால்ட், பிங்க் சால்ட் போட போகிறேன். செம்மையா வந்துருக்கீங்க பாருங்க, எவ்வளோ நல்லா இதாகிருக்கு பாருங்க. பாவு பாருங்க, நல்லா ஸ்பஞ்சாக இருக்குது, ரவா போட்டது எல்லாம் வெந்திருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கீழே தூக்கி காட்ட முடியல, சூடாக இருக்குது.